தூத்துக்குடி மாவட்டம் அந்தோணியார்புரம் கிராம மக்கள் பதநீர் விற்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தில் ஒரு பள்ளியையே நடத்தி வருகின்றனர். இன்று நேற்று அல்ல, 19 ஆண்டு காலமாக பள்ளிக்கூடம் நடத்த பண ஏறக்கூடிய கிராம மக்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் தூத்துக்குடியிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அந்தோணியார்புரம் கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் மொத்தம் 185 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இதில் 1 முதல் 5 வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளியாகவும், 6, 7 மற்றும் 8 வகுப்புகள் சுயநிதி வகுப்புகளாகவும் நடைபெற்று வருகின்றன. 6 முதல் 8 வகுப்பு வரையான மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்கவே ஊர் மக்கள் ஒன்றிணைந்து பதநீர் விற்று வருகின்றனர். ஒரு காலத்தில் பதநீரை காய்ச்சி கருப்பட்டி தயாரித்து விற்பனை செய்து வந்த இந்த கிராம மக்கள் அதில் போதுமான வருமானம் கிடைக்காததால் தற்போது பதநீராகவே விற்பனை செய்து வருகின்றனர். ஜனவரி முதல் ஜூலை மாதம் வரை 6 மாதங்கள் மட்டுமே பதநீர் கிடைக்கிறது. அக்காலத்தில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து அந்த ஆண்டு முழுவதும் பள்ளியில் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது. என்ன பயங்கை பூமில் காலத்தில் யாராவது பதினேறதுக்கு விருப்பம் நாங்கள் வேண்டாம்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய நம்ம செலவுக்காவது ஓடும்ல, அதுக்காக நான் கிடந்து கஷ்டப்பட்டு இது ஊருக்கு இந்த பள்ளியோடத்துக்கு எங்கள் ஊர் பள்ளியோடத்துக்கு டீச்சர்மாருக்கு பணம் கொடுக்கறதுக்கு இதுக்காக ஏற்பாடு பண்ணி ஊர்லேருந்து இந்த பயணி கடையை எடுத்து நடத்துகிறாங்க. அதுவும் ஊருக்கு ஒரு ஓவியமாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே ஊருக்கு தான் பயணி கொடுக்கோம். எனினும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து வருவதாக கூறும் கிராம மக்கள் தங்களது பள்ளியை அரசு பள்ளியாக மாற்றினால் அந்தோணியார்புரத்தை சுற்றியுள்ள அனைத்து கிராம பகுதி மாணவர்களும் கல்வி பயில உதவியாக இருக்கும் என்று கூறுகின்றனர். இந்த பள்ளியூடத்துக்கு என்னென்ன செலவினங்கள் என்னென்ன தேவைகளோ அதையும் நாங்கள் பூர்த்தி செஞ்சு செஞ்சுருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து இந்த பயன் வைக்கிற காசு வந்து சம்பளத்துக்கே எல்லாமே சரியாக போயிடுது. இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த ரெக்கக்னேஷன் கொடுத்து இந்த கவர்மெண்ட் வந்து 6, 7, 8 எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த சம்பளத்தை கொடுத்துட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப வசதியாகவும் இருக்கும். அடுத்து 9, 10 ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எங்களுக்கு அதிகமாக இருக்குது என்று தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தங்களது பள்ளியை அரசு பள்ளியாக மாற்ற முடியாவிட்டால் 6 முதல் 8 வகுப்பு வரை பாடம் நடத்தும் ஆசிரியர்களுக்காவது அரசு ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவ்வாறு வழங்கினால் தாங்கள் இந்த பள்ளியை 9, 10 வகுப்புகளுடன் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி விடுவோம் என்றும் நம்பிக்கையோடு கூறுகின்றனர். கல்வி வளர்ச்சிக்கு முன்னுதாரணமாக திகழும் அந்தோணியார்புரம் மக்களின் சேவை பாராட்டுதலுக்கு உரியதே. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் முரளி கணேஷ். இலங்கை அதிபர் கோத்தபே ராஜபக்சே எந்த சூழ்நிலையில்